வணக்கம் ஆகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் முதலாவதாக வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் சால்மியாவில் ஹாலிங் கேன்ஸ் மருத்துவ வளாகத்தில் கீழ்த்தளத்தில் மண்டல தலைவர் நஃபீல் காசிம் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்ற பின்பு நடக்கும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது மண்டலச் செயலாளர் மதுரை வீரமணி மண்டல துணைச் செயலாளர் பிரசன்னா மீனவரணி மாநில செயலாளர் நவ்சாத் அலி தூதரகச் செயலாளர் முத்துராமலிங்கம் நிர்வாகக்குழு ராஜ்குமார் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்தில் சங்கத்தின் ஆலோசகர் ஜேம்ஸ் பேரிடி அவர்கள் கலந்து கொண்டார் வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று மாலை ஏழு மணிக்கு அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்றாம் தங்கத்தின் அடுத்தகட்ட நகர்வுகள் பற்றி முடிவு எடுப்பது பற்றியம் படம் அதற்குள் நிர்வாகிகள் சிலருக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் செய்துவிட்டு சனிக்கிழமை தகவல் தர வேண்டுமென்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்க செய்தி தகவல் நெல்லை மெரக்காயர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் வெளிநாடுகளில் பணியாற்றும் குறிப்பாக குவைத் மண்ணில் பணியாற்றி கொண்டிருக்கும் இலங்கைவார் உறவுகளுக்கான வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் விசேட அறிவித்தல் சலுகையும் கூட வெளிநாடுவாழ் இலங்கை தமிழர்கள் நலன் கருதி வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தின் வாட்ஸ்அப் குரு உருவாக்கப்பட்டு நிலைச்சங்கத்தில் பெயர்களை பயிர் பதிவு செய்து கொள்ளுங்கள் சங்கத்தின் மூத்த முதன்மை ஆலோசகர் ஹமீத் ராஃபிக் முகமது அவர்கள் முன்னிலையில் மண்டல ஆலோசகர் ஜேம்ஸ் பீரிடி அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது அருகில் இலங்கைக்கான பொறுப்பாளர் நூர் முகமதுவும் நவ்ஸாத் அலி அவர்களும் மணிகண்டன் நவ்வீல் ஹாசிம் அவர்களும் இறக்கணார்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்வேர் வாட்ஸ்அப் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இது இலங்கை வாழ் உறவுகளுக்கானது குவைத் மண்ணில் பணியாற்றி கொண்டிருக்கும் இலங்கி வாழ் உறவுகளுக்கான வாட்ஸ்அப் இலக்கம் என்பதை மறந்துவிட வேண்டாம் தகவல் இதயத்துல்லா குவைத் மண்டல பொறுப்பாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்காம் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது இலங்கை வாழ் உறவுகள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் ஊடாக நிறைய சலுகைகளையும் நிறைய நன்மைகளையும் நிறைய உதவிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றும் இந்த புகைப்படத்தில் இருப்பவர் உடைய தகவல்கள் தேவைப்படுவதாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் அறிவிக்கின்றது தகவல் தேவை பெயர் திருமதி யமுனா திலக்கணி பீரிஸ் விமான இலக்கம் ஜி ஜே சைபர் ஆறு சைபர் எட்டு சைபர் எண்பத்தி ஐந்து குவைத்திற்கு பந்த திகதி என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இலங்கை முகவரி இருநூற்றி இருபத்தி ஐந்து இளவரசர் வீதி கண்டி குறிப்பிட்ட நபர் பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் சின்ன சின்ன தகவல்கள் தெரிந்தாலோ ஏதேனும் இவரை பற்றிய நண்பர்கள் இருந்தாலோ அறுபத்தி ஏழு எழுபத்தி மூன்றோ இருபத்தி ஐந்து சைபர் இரண்டு என்ற எண்ணிலோ அல்லது இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றோ அறுநூற்றி பதி ஒன்றோ என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டு நீக்கப்படுகின்றீர்கள் இவர் குவைத்திற்கு வந்த நாட்களிலிருந்து இவர் பற்றிய தகவல்களோ இவர் எங்கிருக்கின்றார் என்ற தகவல்களோ தெரியாத நிலையில் இலங்கை தூதரகம் இந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் ஆகவே தெரிந்த உறவுகள் நண்பர்கள் யாரேனும் இருந்தால் இந்த தகவலை சென்றடைய செய்யுங்கள் தகவல் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி இலங்கை தூதரகம் குவைத் நன்றி உறவுகளை மீண்டும் இனிமரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்